ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச்செயலாளர், நாகை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலு சானவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்துல பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போதே அந்த மணிப்பூர் பற்றி அவர் எதுவுமே சொல்லவில்லை என்று எதிர்கட்சியினர் அனைவருமே வெளிநடப்பு செஞ்சாங்க. ராகுல் காந்தி கூட என்ன எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கையை அசைத்து கொண்டே அவர் வெளியேறிய காட்சிகள்லாம் நம்ம வீடியோல பார்த்திருப்போம். அதன் பின்பு இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பேச்சுக்கு ராகுல் காந்தி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பை கூட்டி ஒரு ஒரு பதிலடியை கொடுத்து வருகிறார். அதாவது மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் பிரதமர் மோடி அதை பற்றி பேசாமல் வெக்கமே இல்லாமல் சிரித்து கொண்டிருக்கிறார். என்னுடைய 19 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் நான் இது போன்ற ஒரு கலவரத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் பிரதமர் மோடி அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறார். பிரதமருக்கான கடமையே இவருக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. ராகுல் காந்தியுடைய பேச்சு எப்படி பார்க்க? அதாவது 3 மாதங்களுக்கு மேலாக மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய ஒரு மாநிலம், அங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா 1 நாள், 2 நாள், 3 நாள் அந்த மாநில அரசு என்ன செய்யுதுன்னு பார்ப்பது. மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஒன்றிய அரசு அதில் தலையிடுவது, உள்துறை அமைச்சகம் போய் மாநில அரசிட்ட விளக்கம் கேட்பது, ஆளுநர் உடனே முதலமைச்சர்கிட்ட விளக்கம் கேட்பது, இதெல்லாம் பல மாநிலங்கள்ல நம்ம பார்க்கிறோம். 1 நாள், 2 நாள் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு ஏற்பட்டால் உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சகம் தலையிடுகிறது, ஆளுநர்கள் வந்து மாநில அரசிட்ட விளக்கம் கேட்பாங்க, அறிக்கை சமர்ப்பிப்பார்கள், இதெல்லாம் நடக்குது. அப்போ 1 நாள், 2 நாளிலேயே அப்படி பல மாநிலங்களில் எதிர்வினையாற்றக்கூடிய ஒன்றிய அரசு இங்கே இத்தனை மாதமா நடக்குது பிரச்சனை, பிரதமருக்கு அதுல ஏதாவது கொஞ்சமாவது ஒரு அக்கறை இருக்கா பாருங்க. அதாவது அந்த நடவடிக்கைகள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய வெளிப்பாடுகளை பார்த்தா தெரிஞ்சிடும், அவரை வந்து பேச வைப்பதற்கே பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு. நம்பிக்கையில்லா தீர்மானம்னு ஒண்ணு கொண்டு வரப்படவில்லை என்றால் அவர் சபைக்கே வந்திருக்க மாட்டார். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்கிற அந்த வழி இல்லை என்றால் அவர் வந்து பேசியிருக்கவே மாட்டார். அப்போ ஒரு பிரதமரை அவைக்கு கொண்டு வருவதற்கு, நாடாளுமன்ற அவைக்கு கொண்டு வருவதற்கு எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்த வேண்டியிருக்குது, பிரதமரை பேச வைப்பதற்கு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. அப்படி வந்து பேசிய பிரதமர் மணிப்பூரை பற்றி பேசுவதற்கு அதுக்கு ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்குது. 3 கட்ட போராட்டத்தை எதிர்கட்சிகள் நடத்தியிருக்கிறார்கள். முதல்ல பிரதமர் ஏன் வரல வரலன்னு கேட்டு வர வைப்பதற்கான போராட்டம், அதுக்கு கிடைத்த ஒரே ஒரு துருப்புச்சீட்டு தான் நம்பிக்கை இல்லா தீர்மானம், கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்தாச்சு, வந்து பேசுறாரு. பேசும்போது 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் பேசுறாரு. மணிப்பூரை பத்தி பேசவே இல்லை, 1.5 மணி நேரம் கடந்து போகுது, பேசவே இல்லை. எதிர்கட்சிகள்லாம் எழுந்திரிச்சு கொந்தளிச்சு அதுக்கப்புறம் கடைசியில ஒரு 2 நிமிஷம் மணிப்பூரை பத்தி அட்ரஸ் பண்ணியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு, அதுல ஏதாவது உருப்படியா ஒரு தகவல் சொல்லியிருக்காரா, அங்கே வந்து சம்பந்தப்பட்டவர்கள் மேல நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரா, அந்த அரசு வந்து தவறிழைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரா, எதுவுமே சொல்லல. உச்ச நீதிமன்றம் சொல்லுது, அங்க இருக்கக்கூடிய சிஎம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கிறார், அங்க அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்றாரு. இவர் சொல்ற அமைதி என்பது மயான அமைதி. மயானத்துல ஒரு அமைதி நிலவும்ல, அடக்குமுறையை ஏவி ஒடுக்குமுறையை ஏவி எல்லாரையும் வாயையும் பூட்டி இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டு ஒரு எதேச்சதிகாரத்தின் மூலம் ஒரு அமைதியை ஏற்படுத்துவது என்பதுதான் இவருடைய அமைதி. அந்த அமைதியை சொல்றார். அந்த முதலமைச்சர் சரியாக செயல்பட்டார் என்றால் உச்ச நீதிமன்றம் ஏன் கண்டிக்குது, உச்ச நீதிமன்றம் ஏன் கெடு விதிக்குது, உச்ச நீதிமன்றம் வந்து நீங்க ஆட்சி நடத்துறியா அலங்கோலம் நடத்துறியான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை ஏன் போச்சு. அப்போ உச்ச நீதிமன்றம் கூட இந்த அளவுக்கு முதல்ல கொந்தளிக்கல, கோரிக்கைகள் போன போது, மனுக்கள் போன போது உச்ச நீதிமன்றம் வந்து இந்த அளவுக்கு அதை சீரியஸா எடுக்கல. அன்றைக்கு எடுத்திருந்தா இந்த பிரச்சனை ஓரளவுக்கு அப்பவே கவனப்பட்டிருக்கும். ஆனால் இது முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணியினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு கவன ஈர்ப்பு தான். இன்னைக்கு நாடு தழுவிய அளவுல இந்த அளவுக்கு கவனம் இதுக்கு கிடைச்சிருக்கு. மோடி இந்த அளவுக்காவது வந்து இதுல பேசியிருக்காரு, நாடாளுமன்றத்துல ஒரு விவாதம் நடந்திருக்குது, உச்ச நீதிமன்றம் இதுல தலையிட்டு இருக்குது அப்படின்னா இது இத்தனைக்கும் காரணம் ராகுல் அங்க போனது, எதிர்கட்சி எம்பிக்கள் அங்க போனது, எம்பிக்கள் குழு போய் அங்க பார்த்துட்டு வந்து மக்கள் பொதுவெளிக்கு சொன்னது, ராகுல் அங்க போய் அந்த மக்களை வந்து சந்திச்சு பொதுவெளிக்கு சொன்னது, இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அப்ப முதலமைச்சரை காப்பாற்றுகிற வேலையை தான் மோடி இப்போ செஞ்சுட்டு இருக்காரு பாருங்க. அந்த பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு நிர்வாண ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார்களே, அது என்ன அந்த வீடியோ நமக்கு கிடைச்சது, அன்னைக்கு காலையில் நடந்த சம்பவமா? அது நடந்து முடிஞ்சு 2 மாசம் கழிச்சு அந்த வீடியோ வெளிவருது. அந்த 2 மாத காலமும் அந்த குற்றவாளிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை. அப்ப அவர்கள் கைது செய்யப்படாமல் தப்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தப்ப வைத்தவர் யார்? முதலமைச்சர்.
அந்த முதலமைச்சரை காப்பாற்றுவது யார்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இந்த அமித்ஷாவையும் இந்த முதலமைச்சரையும் சேர்த்து காப்பாற்றுவது யார்? மோடி. அப்ப இவங்க எல்லாமே யார் பக்கம் நிற்கிறாங்க? மோடி சொல்றாரு, மணிப்பூரின் பக்கம் நாடே நிற்கிறது, மணிப்பூர் பெண்களின் பக்கம் நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். நாட்டு மக்கள் இருக்கிறார்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மணிப்பூருக்கு பின்னால் நாடே இருக்கிறது. அதனாலதான் எதிர்கட்சி எம்பிக்கள் போய் அங்க மக்களை சந்திச்சாங்க. நாடு இருக்கிறது, நீங்க இருக்கீங்களாங்கிறதான கேள்வி. நீங்க யார் பக்கம் இருக்கிறீர்கள்? நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் இருக்கிறீர்களா, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள் பக்கம் இருக்கிறீர்களா? பார்த்தா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள் பக்கம் இருக்கிறாங்க. உங்க கூட்டணியில் இருந்து ஒரு கட்சி வெளியே போச்சா இல்லையா? 2 நாட்களுக்கு முன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து மணிப்பூர் பிரச்சனையை சுட்டி காட்டி ஒரு கட்சி வெளியேறுகிறது. இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணியில் இடம்பெறாத கட்சி அகாலிதளம் உள்ளிட்ட கட்சிகள், அந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறுறாங்க. உங்களை கண்டித்து, மணிப்பூர் பிரச்சனையில உங்கள் பதில் சரியில்லை, உங்க பேச்சு சரியில்லைன்னு கண்டித்து வெளியேறக்கூடிய கட்சிகள், உங்க கூட்டணி கட்சிகள், இந்த இந்தியா கூட்டணியில் இடம்பெறாத கட்சிகள்லாம் இன்னைக்கு வந்து இதுல ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, அப்ப இது ஒரு அங்க களம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. இப்ப இந்தியா கூட்டணி இதை பத்தி பேசுனா அரசியலுக்காக பேசுறாங்கன்னு சொல்லுவீங்க. உங்க கூட்டணியிலிருந்து ஏன் ஒரு கட்சி வெளியே போச்சு? அது என்ன அரசியல் அதை சொல்லுங்க. இந்த இந்தியா கூட்டணியில் இடம்பெறாத கட்சிகள் இன்னைக்கு உங்க இந்த விஷயத்துல உங்களை கண்டிக்கின்றன, அதுக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கு? அப்போ அங்கு நடக்கிற சம்பவங்கள் யாராலையும் பொறுத்துக்கொள்ள முடியல, அங்கு நடக்கக்கூடிய வன்முறைகளை யாராலையும் பொறுத்துக்கொள்ள முடியல, ஆனால் மோடியால் அதை சகிக்க முடிகிறது. மோடி சிரிக்கிறாருங்க, ராகுல் அதுதான் பேசியிருக்காரு. எப்படிங்க இப்படி முடியும் உங்களால? இவ்வளவு தூரம் பற்றி எரியுது ஒரு மாநிலம், கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லையா? நெஞ்சில் கொஞ்சம் ஈரம் உள்ளவர் கூட இதை பற்றி கவலைப்படுவார், இதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுவார், உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்வார், பலியானவர்களுக்கு இரங்கலை சொல்லுவார், அந்த கொல்லப்பட்ட மக்களின் பக்கம் நின்று ஆறுதல் சொல்லுவார், கவலைப்படாதீங்க உங்க பக்கம் நாங்க இருக்கோம்னு சொல்லுவாங்க. இது எல்லோரும் கடைபிடிக்கிற ஒன்று. ஆனால் இந்த அணுகுமுறை ஏதாவது மோடியிடம் இருந்து வெளிப்பட்டதா? அவர் தானா வந்து ஏதாவது கமிட் பண்ணாரா? தானா வந்து ஏதாவது பேசினாரா? பேசவே இல்லையே. எத்தனை நாட்கள் பற்றி எரிந்தாலும் கவலை இல்லை அவர்களுக்கு, அப்படித்தானே அவர்களுடைய மனநிலை. பொதுவாகவே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமர் பதில் கொடுத்த பிறகு யார் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாரோ அவர் வந்து பதிலுரை கொடுப்பார். அதன்படி பார்த்தால் அசாமுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கோகோய் அவர்கள் பதிலுரை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்தியா கூட்டணி பாதியிலேயே வெளிநடப்பு செய்ததால் அதற்கான பதிலுரை கூட கொடுக்க முடியவில்லை. இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பிரதமர் மோடி வேண்டுமென்றே ஒரு 90 நிமிடங்கள் இந்தியா கூட்டணியை வெளிநடப்பு செய்ய வேண்டும், தன்னுடைய பதிலுக்கு யாருமே பதிலுரை கொடுத்து விடக்கூடாது என்பதற்கு கவனம் எடுத்துதான் அவர்களை வெளிநடப்பு செய்ய வேண்டும் என்று பேசிவிட்டு, கரெக்டாக அவர்கள் வெளியேறிய பின்பு மணிப்பூரை பற்றி ஒரு சில நிமிடங்கள் மட்டும் பேச்சை நிறுத்தினார் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? திட்டமிட்ட ஒரு ஏற்பாடு தானே. போகிற போக்கில் எதையும் செய்யக்கூடிய கட்சி பிஜேபி அல்ல என்பதற்கு இந்த நடவடிக்கைகள்லாம் சான்று. அவங்க போகிற போக்கில் திடீர்னு எமோஷனல் ஆகிலாம் எதையும் செய்யறவங்க கிடையாது. அவங்க RSS இயக்கத்தால் வழிநடத்தப்படுபவர்கள், எமோஷனல் ஆகிலாம் எதையும் செய்ய மாட்டாங்க. அவங்க மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தினாலும் அதற்கு பின்னால் திட்டமிடல் இருக்கிறது. அவங்க வந்து இந்த எதிர்கருத்துடையவர்களை வந்து மிக மோசமாக நடத்தினாலும் அதெல்லாம் எமோஷனல்ல திடீர்னு முடிவு செஞ்சு நடக்கிறது அல்ல, அதெல்லாம் ப்ரீ பிளான். அப்ப மோடி நாடாளுமன்றத்தில் பேசவே கூடாது என்பது RSS உடைய முடிவு, நாடாளுமன்றத்துக்கு வரவே கூடாது என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. எதிர்கட்சிகள் எவ்வளவு கத்தினாலும் பரவாயில்லை, எவ்வளவு உலகத்துல யார் காரி துப்பினாலும் பரவாயில்லை, நீ அதை பத்தியே வாய் திறக்காத என்பது RSS பிஜேபியோட முடிவு. அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டவர் மோடி, அதை மீறி அவர் எதையும் செய்ய முடியாது. அப்போ மோடி வந்து வீராதி வீரர், உலகத்துல எது நடந்தாலும் பேசுவாரு, உக்ரைன் போரை நிறுத்துவாரு, காஷ்மீர்ல வந்து அப்படி பண்ணிடுவாரு, இங்க இப்படி பண்ணிடுவாரு, அவரை கண்டு அமெரிக்கா மறளுது, அது ரஷ்யா உருளுது, என்னெல்லாமோ சொன்னாங்கல்ல. உங்க ஆட்சியின் கீழ், ஒன்றியத்துல நீங்க தான் ஆட்சி, மணிப்பூர்ல நீங்க தான் ஆட்சி, உங்க ஆட்சியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் பிரச்சனை குறித்து உங்களால் பேசக்கூடிய முடியவில்லையே, இதற்கு பின்னணி என்ன? உங்களால ஒரு வார்த்தை கூட அந்த மக்களுக்கு எதுவும் கமிட் பண்ண முடியலையே, அதுக்கு குற்றவாளிகளை தண்டிப்போம்னு சொல்ல முடியலையே, தானாக வந்து சொல்ல முடியலையே, யார் உங்கள் கைகளை கட்டி போட்டிருக்கிறது? அப்போ வலிமையானவர் என்பதற்கு என்ன பொருள்? வலிமையானவர் என்பதற்கு என்ன அடையாளம்? அப்ப அவர் வந்து நாடாளுமன்றத்துல நேற்று இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பது ப்ரீ பிளான், அதெல்லாம் ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்ட் படி மோடி நடிக்கிறார், அவ்வளவுதான். RSS வந்து ஸ்கிரிப்ட பின்னாடி இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும், அவரு வாயசைன்னா வாயசைப்பாரு, கையை நீட்டுனா கையை நீட்டுவாரு, காலை நீட்டுனா காலை நீட்டுவாரு, வெளியே போனா வெளியே போவாரு, உள்ள போனா உள்ள வருவாரு. இது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்கிரிப்ட் பிரகாரம் அவர் 9 ஆண்டுகளாக நடித்து கொண்டிருக்கிறார். நேற்றும் நடித்து தான் பார்த்து நடித்து அந்த நாடகத்தை தான் நம்ம பார்த்திருக்கோம். அதனால அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க வந்து பேசாதீங்க, மணிப்பூரை பத்தி பேசாதீங்க, பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க, 2 மணி நேரம் பேச போறீங்க, 1.5 மணி நேரம் பேசாதீங்க, மணிப்பூர்ங்கிற பேச்சே எடுக்காதீங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடுவாங்க. நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது எதுக்கு?
இவர் ஆட்சி சாதனைகள் எல்லாம் சொல்றதுக்கா நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வந்தோம். மணிப்பூர் விஷயத்தில் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள், மணிப்பூருக்கு நீங்கள் செல்லவில்லை, மணிப்பூர் குறித்து விவாதிக்கவில்லை, மணிப்பூர் குறித்து நீங்கள் வாய் திறக்கவில்லை, மணிப்பூர் குறித்து பேசுங்கள், அங்கே உங்க ஆட்சி நடக்குது, இந்தியாவிலே உங்க ஆட்சி நடக்குது, ரெண்டு ஒன்றியத்திலே மாநிலத்திலே ஆட்சியை நடத்திக்கிட்டு மணிப்பூர் பற்றி எறியும்போது அது பத்தி பேச மாட்டீங்க என்று உங்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க. எதுக்கு கொண்டு வந்தாங்களோ அதுக்கு தான் நீங்க பதில் சொல்ல வந்திருக்கீங்க. ஆனா உங்க பதில்ல மணிப்பூர் மணிப்பூரே இல்லைன்னா அப்புறம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யார் உட்கார்ந்துட்டு இருப்பா, என்ன முட்டாள்களா உட்கார்ந்துட்டு இருக்கவங்க? இவ்வளவு போராடி இந்த விவாதத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க, மணிப்பூருக்கு போனவங்க, இது குறித்து மிகப்பெரிய கருத்துருவாக்கம் ஏற்படுத்தினவங்க, நாடாளுமன்றத்துல கத்தி கத்தி குரல் எழுப்பினவங்க உங்களுடைய பதிலுக்காகத்தானே உட்கார்ந்துருக்காங்க. உங்கள் பதிலில் மணிப்பூரே இல்லை என்றால் 1 மணி நேரம் கிடக்குது, 1.5 மணி நேரம் கிடக்குது, மணிப்பூருங்கிற ஒரு வார்த்தை கூட இல்ல வெளிநடப்பு செய்தார்கள். அதுவும் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வடிவம், அற வடிவம், வெளிநடப்பு செய்தார்கள். அவங்க வெளியே போன பிறகு வீராதி வீரர் வந்து மணிப்பூரை பத்தி பேசுறாரு. சரி, அப்பவும் ஏதாவது குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு பத்தி பேசியிருக்காரா? இல்ல. முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளின் மீது குற்றம் சாட்டுகிற ஒரு இழிவான அரசியலைத்தான் அவர் செய்கிறார். எழுதி எதிர்கட்சிகளா காரணம், நேருவா காரணம், இந்திரா காந்தியா காரணம்? 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்து போன நேருவை இப்ப தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மோடி. 9 ஆண்டுகள் உங்க ஆட்சி நடக்குது, 9.5 ஆண்டுகளாக உங்க ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நேருவே இன்னும் பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப வந்து காஷ்மீர்ல வந்து 370ங்கிற பிரிவை கொடுத்து சிறப்பம்சத்தை கொடுத்து நேரு பிழை செய்து விட்டார் அப்படின்னு சொன்னீங்க. அந்த பிழையை நாங்கள் சரி செய்கிறோம்னு சொன்னீங்க. நேரு பிழை செய்து விட்டார், அதை சரி செய்கிறோம்னு சொன்னீங்க. சரி, இப்ப சரி செய்யுங்க, நேரு பிழை செய்து விட்டார் மணிப்பூர்ல, நீங்க என்ன சரி செஞ்சிருக்கீங்க? நேரு இருக்கும்போது இப்படி 3 மாசம் தொடர்ந்து கலவரம் நடந்துச்சா? இந்திரா காந்தி இருக்கும்போது இப்படி நடந்துச்சா? ராஜீவ்காந்தி இருக்கும்போது இப்படி நடந்துச்சா? வடகிழக்கு மாநிலங்களில் பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனை வடகிழக்கு மாநிலங்கள் மட்டுமா இருக்கிறது, இந்தியா முழுவதும் தான் இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இருக்கிறது என்பதற்காக அதையெல்லாம் பழைய ஆட்சியாளர்கள் கணக்கில் எழுதிட்டு நீங்க தப்பிட முடியுமா? நீங்க தான் சொல்றீங்க நாங்க இரும்பு மனிதர்கள், பழைய ஆட்சி காலத்தில் பிழை நடந்திருக்கிறது, அதையெல்லாம் சரி செய்ய வந்திருக்கிறோம்னு சொல்றீங்க. சரி செய்யுங்க. ஆனால் எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவுக்கு 3 மாசம் ஒரு மாநிலம் பற்றி எறியுது, இவ்வளவு தூரம் மக்கள் பாதிக்கப்பட்டு கொந்தளிக்கிறாங்க, ஒரு பிரதமரை எதிர்த்து ரேடியோவை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க, உச்சநீதிமன்றம் வந்து கண்டிக்குது, உலக நாடுகள் பூரா காரி துப்புது, உலக நாட்டு ஊடகங்கள் பூரா எதிர்த்து எழுதுறாங்க, பிரிட்டன் நாடாளுமன்றத்துல விவாதம் நடக்குது, அமெரிக்கா கண்டிக்குது, இதை விட என்னங்க வேணும்? நேற்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய மக்களவை குழு தலைவரான ஆதிரஞ்சன் சௌத்ரியை சஸ்பெண்ட் செய்யறாங்க நாடாளுமன்றத்தில இருந்து. அதுக்கு காரணமாக என்ன சொல்றாங்கன்னா, பிரதமர் மோடி பேசும்போது குறுக்கிட்டு கொண்டு கோஷம் எழுப்பி கொண்டே இருந்தார், அதனால அவர் அங்க சஸ்பெண்ட் பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா நேற்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா, அந்த விசிட்டர்ஸ் ஹால்ல வந்து ஒட்டுமொத்த பாஜகவுடைய ராஜ்யசபா எம்பிக்கள் அனைவருமே வந்திருந்தாங்க. அவர்கள் இந்த வாக்கெடுப்புல கலந்து கொள்ளவே முடியாது, ஆனாலும் அவர்கள் வந்திருந்தார்கள். அசாமுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மாவும் வந்திருந்தார். மோடி அவர்கள் பேச பேச ஒட்டுமொத்த பாஜக எம்பிகளுமே, அதாவது லோக்சபா எம்பிக்களாக இருக்கட்டும், விசிட்டர் ஹாலில் இருந்த ராஜ்யசபா எம்பிகளாக இருக்கட்டும், அனைவருமே கோஷம் எழுப்பினார்கள். அதாவது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் வந்தே அப்படி என்று மோடி சொன்னார், உடனே மாதரம் என்று அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்வதை போல இவர்கள் பேச பேச கோஷங்கள் எழுப்பி வருகிறது. இது ஒரு இது போன்ற நாடாளுமன்ற அவை என்பது இதற்கு முன்பு நடந்ததே கிடையாது. சாதாரண கோஷம் எழுப்பினார் என்று ஆதிரஞ்சன் சௌத்ரியை சஸ்பெண்ட் செய்யக்கூடிய இந்த நாடாளுமன்றம் பிரதமர் மோடி அவையை நடத்திய முறையை ஏன் கண்டிக்கவே இல்லை? பிரதமர் மோடி எதற்காக ராஜ்யசபா உறுப்பினர்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பேசினார்? நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது என்பதற்கு இது சான்று. ராஜ்யசபான்னு ஒன்று தனியா இருக்கு, பிரதமர் அங்க போகணும், அங்க போய் அங்கே நடக்கக்கூடிய விவாதங்கள்ல பங்கேற்கணும், அங்கே நடக்கக்கூடிய விவாதங்கள்ல பங்கேற்று அங்கே எழுப்பப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அப்படித்தானே பிரதமர்கள் வந்திருக்கிறார்கள் இவ்வளவு நாளா? அப்படித்தானே பார்த்திருக்கிறோம். மக்களவைக்கு எந்த மாண்பை கொடுக்கிறோமோ அதே மாண்பை மாநிலங்களவைக்கும் கொடுக்கணும்ல, அதுக்கும் உறுப்பினர்கள் நீங்க தானே தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறீங்க, எல்லாரும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ அந்த மாநிலங்களவைக்கு பிரதமர் வர வேண்டும் என்று மாநிலங்களவையிலும் குரல் வந்தது. ஆனா பிரதமர் அங்க போகாம மக்களவையில மட்டும் வந்து பதில சொல்லிட்டு போயிட்டாரு. போகாதது மட்டும் இல்ல, மாநிலங்களவை உறுப்பினர்களான பிஜேபி எம்பிக்களை மக்களவையில கொண்டு வந்து உட்கார வச்சு கோஷம் போட வைக்கிறார். இது வந்து எவ்வளவு ஒரு அப்பட்டமான ஜனநாயக மீறல், வரம்பு மீறல், அத்துமீறல். அப்ப இந்த நாடாளுமன்றத்தின் மீது அவர்களுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது. அதை சீர்குலைப்பது என்பது அவருடைய நோக்கமே. நாடாளுமன்றம் என்பது வெறும் கட்டிடமா? அங்க இருக்கக்கூடிய விளக்குகளா, வண்ணங்களா, இருக்கைகளா, எது நாடாளுமன்றம்? அவர் வந்து பெரிய கட்டிடத்தை கட்டிட்டார்,
நல்ல வண்ண விளக்குகளை போட்டாரு, மிகப்பெரிய இருக்கைகளை போட்டாரு, நிறைய படங்கள்லாம் வச்சிட்டாரு, அதை வச்சிட்டாரு, இதை வச்சிட்டாரு, செங்கோலெல்லாம் வச்சிட்டாரு, எல்லாம் வச்சிட்டாரு. நாடாளுமன்றத்தில் எல்லாம் இருக்கிறது. இருக்க வேண்டிய ஜனநாயகம் இருக்கிறதா? விவாதங்கள் இருக்கிறதா? ஆரோக்கியமான உரையாடல் இருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் வந்து இப்படிப்பட்ட கோஷங்களுக்கு முதல்ல இடம் இருக்கிறதா? ஆனால் கோஷங்கள் மட்டும் இருக்கிறது, விவாதம் இல்லை. ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் எழுப்பப்படுகிறது. இவர்கள் வந்து இவர்கள் கருத்தின் அடிப்படையிலான முழக்கங்களை முன்வைக்கிறார்களே தவிர விவாதம் எங்க நடக்குது? விவாதத்துக்கு பதில் எங்க கிடைக்குது? பிரதமர் மாநிலங்களவைக்கு போகவே இல்லை. அப்போ இப்படி இந்த அந்த மரபுகளை அத்தனையும் காலி செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து நாங்க செஞ்சது தான், நாங்க சொல்றது தான், நாங்க என்ன செய்வோமோ அதை செய்வோம், நீ முடிஞ்சா பாத்துக்க என்கிற இடத்துக்கு வந்து விட்டார்கள். இதெல்லாம் ரொம்ப நாள் போகாது. இதை விட பெரிய ஆட்டம் போட்ட ஹிட்லர் எல்லாம் வரலாறு பார்த்துருச்சு. ஹிட்லரை விட மோசமான சர்வாதிகாரிகளை பார்த்துருச்சு. தான் செய்வது சரிதான் என்று 100 விழுக்காடு நம்புவார்கள். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, யார் சுட்டி காட்டினாலும் அதை ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். பரிசீலனைக்கு அவர்களிடம் இடம் இருக்காது. பாசிஸ்டுகள்கிட்ட இருக்கிற குணம் என்னன்னா பரிசீலனைக்கே இடம் இருக்காது அவங்கள்ட்ட. இப்ப ஜனநாயகவாதி என்ன பண்ணுவான்? ஒரு தவறான சட்டத்தை கொண்டு வந்து விட்டாலோ, ஒரு தவறான கருத்தை சொல்லிவிட்டாலோ, தவறிழைத்து விட்டால், எதிர்ப்பு வந்தால் அந்த எதிர்ப்பு குரலுக்கு அஞ்சி அல்லது எதிர்ப்பு குரலுக்கு மதிப்பளித்து அதை பரிசீலித்து குறைந்தபட்சம் என்ன இப்படி எல்லாரும் சொல்றாங்க என்னென்ன கேட்பம ஏதோ சொல்றாங்க என்னென்ன கேட்பம என்று சொல்லி பரிசீலித்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு ஒரு மறுமொழியை சொல்வார்கள். அதற்கு தன்னிடம் இருக்கிற விளக்கத்தை சொல்வார்கள். இதுதான் பார்த்துருக்கிறோம். ஆனால் பாசிஸ்டுகள்கிட்ட இருக்கிற குணம் என்னன்னா, அவங்க நாங்க செய்யறதுதான் சரி என்று முடிவா இருப்பாங்க. இப்ப மோடி அந்த முடிவுல தான் இருக்காரு. அப்ப உலகம் பூரா பாசிஸ்டுகளுக்கு என்ன முடிவு ஏற்பட்டது, அவருடைய ஆட்சிக்கெல்லாம் என்ன முடிவு ஏற்பட்டதுங்கிறத வரலாறு சொல்லுது. இந்தியாலே அதை நம்ம விரைவில் பார்ப்போம். இன்னைக்கு வந்து நீங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா கூட, எந்த மாநிலத்துல எடுத்து நீங்க என்ன கருத்து கணிப்பு நடத்தினா கூட, பிஜேபி அங்கெல்லாம் வெற்றி பெறுவதற்கான சூழல் இல்லை என்பதுதான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல். எப்படி கணக்கு போட்டு பார்த்தால் குஜராத்தையும் ஊபியை நம்பி அவங்க இருக்காங்க. அந்த குஜராத்தும் ஊபியும் கூட முழுமையாக அவர்களுக்கு கை கொடுக்குமாங்கிறது கேள்வி. அப்படியே முழுமையா கை கொடுத்தா கூட அது வந்து ஒரு 90 சீட்டு தான், ஆனால் இன்னும் இருக்கு. எனவே இதெல்லாம் இப்ப அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ராகுல்னு ஒருத்தர் வந்து எந்த வகையிலும் வந்து மேலெழும்பி வர முடியாது அப்படின்னு உறுதியா நம்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா பேரிகேடையும் உடைச்சிட்டு தகர்த்துட்டு அவர் வந்து மேலெழுந்து ஒரு பெரிய லீடரா வந்து நிக்கிறார். காங்கிரஸ் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கர்நாடகத்துல வந்து தக்க பதிலடியை கொடுத்து மேலெழுந்து வந்து இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்து அடுத்தடுத்த மாநிலங்கள்லயும் அந்த ஆட்சி தொடரும், ஆட்சியை பிடிக்குங்கிற நிலைமை உருவாகியிருக்கு. அது போல இந்தியா கூட்டணி உருப்பெறாதுன்னு நினைச்சாங்க. மம்தா கோச்சிட்டு போயிருவாங்க, கெஜ்ரிவால் வரமாட்டாரு, அவரு வரமாட்டாரு, இவரு வரமாட்டாரு, ராகுலுக்கு பின்னால யாருமே வரமாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ராகுலும் விட்டு கொடுத்து போயிட்டாரு, அவங்களும் விட்டு கொடுத்து வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு உருவம் கிடைச்சிருச்சு. இனி அடுத்தடுத்து கூட்டங்கள், அடுத்தடுத்து செயல் திட்டங்கள்னு அது போயிட்டு இருக்கு. இப்ப இந்த நகர்வுகள் மிகப்பெரிய அளவுக்கு மோடிக்கு, பாஜகவுக்கு, அமித்ஷாவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொரு பக்கம் அவங்க கூட்டணிய சரி இதுதான் உருப்பெற்றுச்சு, நம்மளும் ஒரு கூட்டணிய உருப்படியா கட்டுவோம்னு சொல்லி அவர்களால் கட்ட முடியுதான்னு பார்த்தா, அவங்கள்ட்ட இருக்கிற கட்சி ஒன்னொன்னா கலண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணியினுடைய பெங்களூர் கூட்டத்துக்கு பிறகு என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கலண்டு ஓடி இருக்கின்றன. அவங்க 9 ஆண்டுகளா என்டிஏ கூட்டம் ஒரு கூட்டம் கூட போடல. என்டிஏக்கு ஒரு கன்வீனர் கிடையாது, அந்த அளவுக்கு தான் என்டிஏ வச்சிருந்தாங்க. மோடி மோடி என்றுதான் முன்னிறுத்தினார்களே தவிர எங்கேயும் என்டிஏ என்டிஏ என்று அவர்கள் முன்னிறுத்தவே இல்லை. ஆனால் இங்கே கருத்தியலும் கூட்டணியும் முன்னிறுத்தப்படுகிறது, இந்தியா இந்தியா என்று முன்னிறுத்தப்படுகிறது. இதை இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை, பிஜேபி எதிர்பார்க்கல. இன்னைக்கு வந்து பொறியில வசமா சிக்கி இருக்காங்க. நாடு தழுவிய அளவுல இன்னைக்கு மணிப்பூர் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல அப்பட்டமாக மோடி தோற்று போயிருக்கிறார். நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் வந்து அபிஷியலா வாக்குகளின் அடிப்படையில் எதிர்கட்சிகள் தோல்வின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே தோற்று போனது மோடி, உண்மையிலேயே தோற்று போனது பிஜேபி, அதை நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்தியா பெயர் குறித்து கூறுனீங்க. இன்னைக்கு கடைசி நாள் நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. என்னன்னா இந்தியன் பீனல் கோட், அதே போல சிஆர்பிசி, அதே போல இந்தியா என்று வரக்கூடிய சட்டங்களுடைய பெயர்களை எல்லாம் பாரதிய அப்படின்னு சொல்லி மாத்தி இருக்கிறாங்க. அப்போ அந்த இந்தியா என்ற பெயர் ஒரு பக்கம் பிரதமர் மோடி கமாண்டியா அப்படின்றாரு, அதாவது அலையன்ஸ் ஆஃப் அரோகன்ஸ் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் அமித்ஷா இப்படியான நாடாளுமன்றத்திலேயே ஒரு மசோதா தாக்கல் பண்றாரு. அசாமுடைய முதலமைச்சர் இந்தியா இல்ல பாரத்ன்னு சொல்லி பெயர் மாத்திரம் என்றெல்லாம் ட்விட்டர் பக்கத்துல அவர் பதிவு செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்தியா என்ற பெயரை கண்டு இவர்கள் அச்சமடைய ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இந்தியா என்பது புராண பெயர் அல்ல,
இந்தியா என்பது இதிகாச பெயர் அல்ல, ஏதோ யாரோ கற்பனையில் எழுதி வைத்து விட்டு போனதல்ல. இந்தியா என்பது வரலாற்று பெயர். எப்பவுமே இந்த ஃபேசிஸ்டுகளுக்கு வரலாற்றை கண்டால் அச்சம். ஏன்னா வரலாறு இவங்களை காட்டி கொடுத்துரும், வரலாற்றில் இவங்களுடைய பங்களிப்பு என்ன, இவங்க இந்த நாட்டுக்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன, இந்த நாட்டை காட்டி கொடுத்தது யாரு, இப்போதும் இந்த நாட்டை காட்டி கொடுத்து கொண்டிருப்பது யாரு, இது எல்லாத்தையுமே வரலாறு சொல்லிடும். இதிகாசம் என்ன சொல்லும், இதிகாசம் யாருடைய கற்பனையிலேயே புராணத்துல என்ன சொல்லும், யாராவது எழுதி வைத்ததை சொல்லும், வரலாறு அப்படி இல்லைல்ல, வரலாறு உண்மையை வெளிச்சப்படுத்தும். அப்போ இவர்கள் வரலாற்றை புறந்தள்ளி விட்டு புராணத்தை முன்னிறுத்துவதற்கு பின்னணி இதுதான். ஏன்னா அவர்கள்ட்ட வரலாறு கிடையாது, அவங்க கையில இருக்கிறது புராணம் தான். அப்போ புராணத்தின் அடிப்படையிலான பெயர் பாரதம், அதை முன்னிறுத்துறாங்க. வரலாற்றின் அடிப்படையிலான பெயர் இந்தியா, அதை புறந்தள்ளுறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மும்பையில எம்எல்ஏக்கள் மாநாடு நடந்துச்சு, நான்லாம் போயிருந்தேன். அகில இந்திய அளவுல எல்லா மாநிலத்தில இருந்து எம்எல்ஏக்கள் வந்திருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து இந்தியான்னு அவங்க பெயர் வைக்கல, பாரத்னு தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா மும்பையில பிஜேபி ஆட்சி நடக்குது, மேல ஒன்றிய அரசு பிஜேபி அரசு, அவர்களால் ஒருங்கிணைக்கப்படுகிற இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான மாநாட்டில் கூட பாரத்னு தான் அவங்க முன்னிறுத்தினாங்க. அப்பவே எங்களுக்கெல்லாம் அந்த கேள்வி வந்துச்சு, என்ன இது எங்க பார்த்தாலும் பாரத் இருக்கு, இந்தியாவே காணும் அப்படின்னு. அப்புறம் சில பேனர்கள்ல பிராக்கெட்ல இந்தியான்னு போட்டு வச்சிருந்தாங்க, பாரத் தான் ஆனா பிராக்கெட்ல இந்தியான்னு போட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்க்கிறோம் நம்ம, இப்ப அன்னைக்கு அது சம்பவம் நடக்கும்போது நமக்கு அதிர்ச்சியா இருந்தது, இன்னைக்கு அது ரொம்ப இயல்பா மாற்றப்படுது பாருங்க. ஒவ்வொன்றும் இன்னைக்கு சட்டங்களையே அதுல இருக்கிற பெயர்களையே இந்தியாங்கிற பெயரையே தூக்குறாங்க. அப்போ மிக சரியாக இந்தியா கூட்டணி தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தி கொண்டது அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. எவ்வளவு கருத்து புரிதலும் கருத்தாளமும் பிஜேபியை பற்றிய பார்வையும் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றிய பார்வையும் இருந்திருந்தால் இந்தியா கூட்டணி தனக்கு இந்தியா என்று பெயர் வைத்திருக்குங்கிறதுக்கு இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ சரியான சம்மட்டி அடியை இந்தியா கூட்டணி பெயர்லயே கொடுத்துருச்சு பிஜேபிக்கு, பெயர்லயே கலக்கம் ஏற்பட்டு விட்டது. இப்ப இந்தியான்னு அவங்களால சொல்ல முடியாது. இப்ப இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அவங்க தான். இப்ப ஆன்டி இந்தியன்ஸ் யாருன்னு கேட்டா அவங்க தான், பிஜேபிக்காரங்க தான் ஆன்டி இந்தியன்ஸ். ஹெச் ராஜா மொழியில சொல்றதா இருந்தா உண்மையிலே ஆன்டி இந்தியன்ஸ் பூரா ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க தான், இந்தியாவுக்கு எதிரானவர்கள், இந்தியாவுக்கு எதிராக சிந்திக்கக்கூடியவர்கள். அப்ப இந்த பெயரை கூட அவர்களால் பொறுக்க முடியவில்லை என்றால், இந்த பெயரை கூட அவர்களால் ஏற்க முடியவில்லை என்றால், இவர்கள் எப்படி இந்த நாட்டை ஏற்பார்கள், இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை ஏற்பார்கள், இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் ஏற்பார்கள், இந்த நாட்டில் உள்ள எல்லா மொழியையும் ஏற்பார்கள். அப்ப இந்தியா என்பது பன்முகத்தன்மை உள்ளது, இங்கே பல மொழிகள், பல இனங்கள், பல மதங்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரையும் ஏற்பது என்பதுதான் இந்தியாவை ஏற்பது. ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய புராணத்தின் அடிப்படையிலான இவர்களுடைய சனாதன சித்தாந்தத்தின் அடிப்படையிலான அந்த பாரதம் என்பது எல்லாத்தையும் ஏற்குமா? அது ஒருத்தனை வெளியே நின்னு சொல்லுது, ஒருத்தனை உள்ளவான்னு சொல்லுது, அது ஒருத்தனை மேலவன் சொல்லுது, ஒருத்தனை கீழானவன் சொல்லுது. இதைத்தான் அவர்கள் முன்னிறுத்த பார்க்கிறார்கள். இந்தியா எல்லோரும் சமம் என்கிறது, பாரதம் இவர்கள் சொல்லக்கூடிய சனாதனம், இவர்கள் சொல்லக்கூடிய புராணம் என்பது அப்படி சொல்லுகிறதான்னு கேட்டா இல்லை. அப்ப அவர்களுக்கு ஏன் அது பிடிக்குது இது பிடிக்கலன்னு கேட்டா இதுதான் காரணம், வரலாற்றை கண்டு அவர்களுக்கு அச்சம். எனவே அந்த சரியா அவர்களுக்கு எது கலக்கத்தை ஏற்படுத்துமோ அதை அப்படியே கேஷ் பண்ணி இந்தியா கூட்டணி பெயர்லயே அடிச்சிருக்கு ரிவிட்டுங்கிறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக தமிழ்நாட்டின் மீது ஏன் இந்த ஒன்றிய பாஜக அரசு இவ்வளவு வன்மமாக நடந்து கொள்கிறது என்பதை ஒரு அரசியல் பாடமாகவே நம்ம நேயர்களுக்கு விளங்கும்படி எடுத்து கூறியிருக்கிறீங்க. நிகழ்ச்சி கலந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார்.